நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் ரிசர்வ் வங்கி புதுசா அறிமுகம் செஞ்சிருக்க கூடிய 2000 ரூபாய் நோட்டு. கருப்பு பணம் கள்ள நோட்டை ஒழிக்கணும்னு பிரதமர் மோடி அறிவிச்சார்ல, அதுக்கப்புறம் தான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இருந்த 1000 ரூபாய் நோட்டோட நான் சைஸ்ல கொஞ்சம் கம்மி தான். ஆனா என்னோட நீளம் 66 மில்லிமீட்டர், என்னோட அகலம் 166 மில்லிமீட்டர். நீங்க என்ன வாங்கணும்னு நான் நல்ல நோட்டா இல்ல கள்ள நோட்டான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அது எப்படின்னு நானே சொல்றேன். இந்த இடத்த வெளிச்சத்துக்கு எதிராக வச்சு பார்க்கும் போது 2000 ரூபாய் எழுதிருக்கிறது அழகா தெரியும். இங்க ரெக்டாங்கிளா இருக்குல்ல, இத நம்ம ஐசைட்ல இருந்து 45 டிகிரியில வச்சு பார்க்கும் போது 2000 ரூபாய் எழுதிருக்கிறது தெளிவா தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பின்பக்கத்துல கீழ்பகுதியிலயும் 2000 ரூபான்றத தேவனகிரி எழுத்துல பொறிச்சிருக்காங்க. மகாத்மா காந்தியோட உருவப்படம் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்ல வலது பக்கத்துல ஓரமா இருக்கும், ஆனா இங்க நடுவுலயே இருக்காரு. இங்க பாத்தீங்களா, இங்க என்ன தெரியுது? நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. இத மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்த்தாதான் தெரியும். காந்திக்கு பக்கத்துல 2000 ரூபானும் RBI-னும் மைக்ரோவர்ட்ஸ் அதாவது நுண்ணெழுத்துக்கள்ல பொறிச்சிருக்காங்க. கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பாக்கிறதுக்கு இந்த கம்பி இலைய தானே பாப்பீங்க? அதே மாதிரி கம்பி இலை என்கிட்டயும் இருக்கு. இந்த கம்பி இலை கிரீன் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் மாறி மாறி தெரியும். RBI-னும் 2000-னும் இதுல எழுதிருக்காங்க. என்ன வெளியிட்டாங்கல்ல ரிசர்வ் வங்கி, அந்த ரிசர்வ் வங்கி கவர்னரோட வாக்குறுதியும் கையெழுத்தும் இந்திலையும் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதுக்கு கீழே RBI-யோட எம்பளமும் இருக்கு. இந்த இடத்துல இருக்கே இந்த 2000-த்தோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இந்த 2000-ம் ப்ளூ அண்ட் கிரீன் இந்த ரெண்டு கலர்ல இருக்கக்கூடிய கலர் சேஞ்சிங் இங்க்ல எழுதிருக்காங்க. இந்த ஓரத்துல அசோகா தூணோட சின்னம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல காந்தியோட உருவமும் அதே போல 2000 ரூபான்ற எழுத்தும் வாட்டர் மார்க்ல எழுதிருக்காங்க. இத வெளிச்சத்துக்கு எதிரா பார்க்கும் போது தெளிவா தெரியும். என்னோட வரிசை எண் சின்ன எழுத்துல இருந்து பெரிய எழுத்து வரைக்கும் வளர்ந்துட்டே போகும். அது மட்டும் இல்ல, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ரெண்டு முக்கிய விஷயம் என்கிட்ட இருக்கு. ஒண்ணு, என்னோட வலதுபுறத்துல இருக்க இந்த செவ்வக வடிவம், அதுல 2000 ரூபான்னு எழுதி இருக்கு. அதே மாதிரி இந்த ரெண்டு ஓரத்துலயும் இருக்க இந்த 7 பிட் லைன்ஸ், இதனால அவங்க என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு வேற்றுமையே கிடையாது. அதனாலதான் நம்ம நாட்டோட அங்கீகரிக்கப்பட்ட 15 மொழிகளில் 2000 ரூபான்னு எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில மைல்கல்லா இருக்கக்கூடிய மங்கள்யானின் சித்திரம் பொறிக்கப்பட்டிருக்கு. எனக்கும் இப்ப புதுசா வெளியிட்டு இருக்க 500 ரூபாய் நோட்டுக்கும் சில முக்கிய வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல செவ்வகத்துக்கு பதிலா வட்டமா இருக்கும், அதுல 500 ரூபான்னு பொறிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 7 பிளீட் லைன்ஸ்க்கு பதிலா 5 பிளீட் லைன்ஸ் இருக்கும். என்ன மாதிரியே இன்னும் பல மதிப்புகள்ல புதிய நோட்டுகள் வர இருக்கு. அடடா, இத சொல்ல மறந்துட்டேனே, ரொம்ப முக்கியமான விஷயம். என் மேல எதையும் எழுதாதீங்க, பின் பண்ணாதீங்க, கிளிக்காதீங்க, எரிக்காதீங்க, ஏன்னா எனக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. பை.